அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசாமாஸ் கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் அல்வா. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? சுகர், வாட்டர், ரஸ்க், கீ, கேஷ்யூநட், கொஞ்சோண்டு பூஸ்ட் ஃப்ளேவருக்காக. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்கெட் ரஸ்க்கை வந்து க்யூப் க்யூபாக ஒரு பவுலில் உடச்சி போட்டுருங்க. நல்லா ஒரு பாக்கெட் ரஸ்க்கை ஃபுல்லாக நல்லா க்யூப் க்யூபாக உடச்சி போட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து கல்யாண வீட்லலாம் பிரெட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, அதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்களேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸின்னா. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அடுப்பில் வச்சுருங்க. அதுக்கு நம்ம சுகர் வந்து ஒரு கப் சுகர் போடுறோம். நம்ம எவ்வளோ சுகர் போடுறோமோ அதுக்கு ஒரு டபுள் மடங்கு, அது கொஞ்சம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த ஜீனி பாகு வந்து நல்லா அது பதட்டுக்கு வர வரைக்கும் நல்லா கிளறணும். ஸோ ஜீனி பாகு ரஸ்க்கு, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவர் அண்டு அந்த ஸ்வீட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நீங்கள் பூஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஹார்லிக்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போட்டு அந்த ஃப்ளேவருக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் பூஸ்ட்டு சேர்த்துருக்கோம். பூஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை வந்து வறுக்கிறதுக்காக நெய் ஊற்றியிருக்கோம். முந்திரி பருப்பை போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் ஃப்ரைல முந்திரி பருப்பு வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. தான் உங்களோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஹீட் ஆறணும், நல்லா கட்டியாக வந்துடும். பாருங்கள் அல்வா பதத்துக்கு அது நல்லா வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம பவுலில் மாற்றி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி. பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.